தமிழ் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு மசாலா பொடி எப்படி அரைக்கிறதோ, செட்டிநாடு சாம்பார் பொடி, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த செட்டிநாடு மசாலா வச்சு நம்ம ஒரு காலிஃப்ளவர் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஸ்பூன் அளவு தனியா எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் கசகசா, பட்டை, லவங்கம், ஜாதிபத்ரி, 6 மிளகாய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதை ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தனியா வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக வீட்டுக்கான அளவு தான் பண்ணுறேன், வியாபாரத்துக்குன்னா நீங்கள் வந்து கூட போட்டுக்கலாம். இது கலர் மாறாமல் கை கொடுக்குற சூடு இருந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுத்து. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 சீரகம், சீரகம் அறுத்தாச்சு. அடுத்தது மிளகு 1 ஸ்பூன், மிளகோட பட்டை, லவங்கம், அந்த ஜாதிபத்ரி, ஏலக்காய் 4 ஏலக்காய், 4 கிராம்பு அதையும் சேர்த்து வறுத்துங்க. அடுத்தது ஓமம், ஓமமும் வறுத்தாச்சு. அடுத்தது வெந்தயம், அடுத்தது கசகசா, அடுத்தது 4 மிளகாய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சாம்பார் பொடிங்க. அது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பார் பொடிக்கு வறுத்துட்டு வந்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா 1 கப்பு தனியா எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலப்பருப்பு, 1/2 கப்பு பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1 கைப்பிடி அள்ளி மிளகாய், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செட்டிநாடு சாம்பார் பொடி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், மனம் கமகமன் வரும். இது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது மசாலா பொடி ரெடி பண்ணுவோங்களா, அதுலேயே வந்து ஹீட் இருந்தது, அதில் போட்டேன். இப்போது 2 கட்டி பெருங்காயம், பெருங்காயம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 1 கப்பு தனியா, இந்த செட்டிநாட்டு சாம்பார் பொடி நல்ல மனம் கமகமன் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற மசாலா எல்லாமே, நான் சேல்ஸ் பண்ணுற மசாலா எல்லாம் ஆர்டர் வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறது தாங்க. தனியா நல்லா கலர் மாறாமல் நல்லா சூடு வந்தோம்னா இப்போ கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க. இப்போ தனியா லைட்டாக கலர் ஆரம்பிச்சாச்சு, சும்மா எடுத்துடலாம். சீரகம், மிளகு, கொஞ்சமாக ஈரம் இருந்தாலும் கெட்டு போயிடுங்க. இப்போ வியாபாரத்துக்கு பண்ணதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆர்வம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் ஆர்டர் கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். 1/2 கப்பு பச்சரிசி,
ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும்போது அந்த மணமும் இதுவும் சுவையும் நல்லாயிருக்கும். பச்சரிசி வறுத்தாச்சு, கடலப்பருப்பு, இரும்பு கடாயில் வறுத்துக்கோங்க, ஈஸியாக வறுப்படும். எண்ணெய் எதுவும் விட வேண்டாம், வெறும் கடாயில் தான் வறுக்கணும். கடலப்பருப்பு வறுப்படட்டும். கடலப்பருப்பு வறுப்பட்டாச்சு, துவரம் பருப்பு, துவரம் பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அடுத்து மிளகாய் சின்ன ஒரு கைப்பிடி இப்படி அள்ளி போடுங்க. அதோட கல்லுப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கெடாமல் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். எப்பவுமே இந்த மாதிரி மசாலாலாம் 6 மாதம் 4 மாதம் அரைச்சது, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஃப்ரெஷ்ஷாக வச்சா மனமும் சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ இது வறுப்படட்டும். மிளகாய் வறுத்தாச்சு, எடுத்து அடுத்து கொஞ்சமாக கருவேப்பு, இது நம்ம வந்து செட்டிநாடு மசாலாக்கு வறுத்து அதோட கொட்டி நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சமாக போடுறேன், இது ப்ரிசர்வேட்டிவாக அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு காம்பெல்லாம் கிள்ளிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மசாலா பொடி ரெடி ஆகிடுது, மசாலா பவுடர் ரெடி ஆகிடுது. இப்போ இதை வச்சு நம்ம வறுவல் எல்லாம் பண்ணலாம். நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கீங்களா, இதில் போட்டு வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டு பொடி ரொம்ப மணமாக இருக்கும். இப்போது வாங்க காலிஃப்ளவரை வறுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் குடத்தண்ணியில் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா காலிஃப்ளவர் வதங்கிருக்குங்க. இப்போ நல்லா இதில் பார்த்தீங்கன்னா 1 கால் ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன், அதுவே போடுங்க, நல்ல மணமும் இருக்கும். இதோட 1 கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இதுக்கு மேலே வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கசகசா, பெருஜீரகம், சிறுஜீரகம், ஓமம் எல்லாம் போட்டுக்கும்போது நல்ல கனம் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அந்தளவு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுப்படட்டும் கொஞ்சம். அவ்வளோதாங்க, இதில் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான செட்டிநாடு காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கட்டும், நம்ம சாம்பார் பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிருங்க செட்டிநாடு சாம்பார் பொடிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் செட்டிநாடு சாம்பார் பொடியும் ரெடி ஆகிடுது. இந்த சாம்பார் பொடி என்னுடைய தோழிக்காக நான் பண்ணதுங்க. இதை வந்து ஆற விட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு மசாலா பொடி, செட்டிநாடு சாம்பார் பொடி பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட செட்டிநாடு காலிஃப்ளவர் வறுவல்.